தெலுங்கு சினிமாலேயே ஆந்திர திரையுலகத்திலேயே இதுவரைக்கும் ஒரு தோல்வி படம் கூட கொடுக்காத ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கிறவர் தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌலி அவர்கள். அவருடைய முதல் படத்திலிருந்து கடைசியாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் RRR, அந்த படத்து வரையும் அவருடைய எல்லா படங்களும் வெற்றி தான். குறிப்பாக கடந்த 10 வருடங்களாக, இன்னும் சொல்ல போனால் 2010லேருந்தே சொல்லலாம், அவருடைய மகதீரா படம் அவரை இந்தியா முழுக்க தெரிய வச்சுது. அதுக்கப்புறம் நாணி படம் வந்து வேறு லெவலில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுது. எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது போல் பாகுபலி, பாகுபலி 2 இந்த படங்கள் இந்தியாவிலேயே அதிக வசூலை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற பேரை ராஜமௌலிக்கு வாங்கி கொடுத்துச்சு. இந்த RRR படம் ஆஸ்கர் விருதியே தட்டி சென்றுச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பிரம்மாண்டத்தை வேறு லெவலில் காட்டுற நம்ம ராஜமௌலி தன்னுடைய ஒரு படத்தை இரண்டாம் பாகமாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போது மகேஷ்வாவை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு. அது வந்து அமேசான் காட்டில் நடக்க போகிற ஒரு படம், மிக பிரம்மாண்டமான படம். அதெல்லாம் இருந்தாலும் அவருடைய அப்பாவும் கதை ஆசிரியருமான விஜயேந்திர பிரசாத் சொல்லியிருக்காரு, ராஜமௌலி தன்னுடைய RRR படத்தோட சீக்குவலை, அதாவது இரண்டாம் பாகத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. எங்கிட்டையும் கதை இருக்குது, அதுக்குரிய திரைக்கதையும் ரெடி ஆயிடுச்சு. அநேகமாக ராஜமௌலி இந்த படத்தை இயக்குவார், அப்படி இயக்கலை அப்படின்னா அவரோட அசிஸ்டண்ட்டு ஒருத்தர் நிச்சயமாக இயக்குவார். ராஜமௌலி டைரக்ஷன் சூப்பர்வைஸ் பண்ணுவார். இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில், ஹாலிவுட் பட்ஜெட்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட் தேவைப்படுது. ஸோ அது ரெடியான உடனே RRR படத்தோட இரண்டாம் பாகத்தை ராஜமௌலி அவர்கள் ஆரம்பிச்சுடுவார் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறார். ஸோ RRR படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸை RRR Part 2 படத்துக்கும் கொடுப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.